ஹாய் எவர்படி, இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக வெளியானது ஜெயிலருடைய முதல் நாள் வசூல் வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் ஜெயிலர் ரிலீஸ் ஆன அனைத்து திரையரங்களும் ஹவுஸ்ஃபுல் அப்படின்றத நான் சொல்லலைங்க, செய்தியிலே வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் முதல் நாள் வசூல் என்னன்றத இப்போ நம்மளுடைய மனோபாலன் விஜயபாலன் அவர்கள் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இவர் வந்து சொல்கிறது கொஞ்சம் ஒரு 90% உண்மையாகவே இருக்கும், ஒரு 10% தான் அப்படி இப்படி இருக்கும். இதை நினச்சிருக்கேன் பாருங்க, ஜெயிலர் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் நியூ ரெக்கார்ட் அப்படின்னு போட்டு டாப் 3 ஓப்பனர் கோலிவுட் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் வேர் ஆல்சோ ஆக்யுபைட் சூப்பர் ஸ்டார் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டாரு. 2.2 அண்ட் கபாலி, முன்னாடி ரெண்டு இடத்துல இருக்கிறதும் நம்ம தலைவருடைய படம் தான், அதுவும் கபாலி 2.2 அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜெயிலர் 3rd இடத்துல இருக்காரு ஓப்பனிங்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏன் இந்த மாரி ஒரு சின்ன ஒரு பின்னடைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மார்னிங் ஷோ போடலை, இல்லை மார்னிங் ஷோ போடாததுனால ரொம்ப, ஆனால் மற்ற இடத்துலலாம் மார்னிங் ஷோ போட்டாங்க, தமிழ்நாட்டில் போடலை. இது நம்ம தமிழ்நாட்டு வசூலை மட்டும்தான் பார்க்குறோம், ஓகேங்களா? ஓகே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 29.46 கோடியே வசூல் பண்ணியிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம். அதுக்கப்புறம் நம்ம ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா 12.04 கோடி, பாருங்க ஒரே நாள்லயே ஓப்பனிங். அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னாக்கா 11.92, கிட்டத்தட்ட 12 கோடி, ஓகேங்களா, கோடி வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா 5.38 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அதர்ஸ் 4.23 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னாக்கா 32.75 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து அவங்களே அங்கே ரிப்போர்ட் பண்ணது, இது வந்து டிரான்ஸ்பரன்ஸ், அதாவது உடனே ஓவர்சீஸ்லாம் கரெக்டாக தெரிஞ்சிடும், என்னென்ன டிக்கெட் விற்கிது, என்னென்ன ரேட்டுன்றது கரெக்டாக தெரிஞ்சிடும். டோட்டலாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 95.78 கோடி வசூல் பண்ணியிருக்கு, கிட்டத்தட்ட 96 கோடி வசூல் பண்ணியிருக்குங்க. இதில் என்ன ஒருன்னா, இயர்லி மார்னிங் ஷோ போட்டிருந்தாங்கன்னா செம்மையாக அடித்து தூள் பண்ணியிருப்பாரு, அந்த 5 கோடியை கவர் பண்ணியிருக்கோம். மொத்தம் 100 கோடி ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங், அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக வந்து 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணோம் அப்படின்னு. கண்டிப்பாக செகண்ட் டே 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணோம், ஏன்னா இப்போ எல்லாமே ஸ்க்ரீன்லாம் ஆட் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீனும் போட்டாச்சு, இயர்லி மார்னிங் ஸ்க்ரீனும் போட்டிருக்காங்க, 8 மணி ஷோலாம் போட்டிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் தலைவருடைய ஜெயிலர் படம் இயர்லி மார்னிங் வந்திருந்தா ஒன்று எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.